ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள்லேயும் கூட நாம் ஜெபித்து இந்த ஆராதனைக்குள்ளே பிரவேசிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளும் கூட எங்களை சப்பா அந்த வீடியோ வெளியிடுவதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளும் கூட சப்பா ஸ்தோத்திரம் பாடல் ஆராதனை செய்தி அப்பா ஜபவேலை எல்லாவற்றையும் கத்திரியில் ஆசீர்வதித்தரும்படி ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற பிள்ளைகள், பார்க்கிற பிள்ளைகளுக்கு சப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இது பிரயோஜனமாக இருக்கும்படி உங்கள் வாழ்க்கையில் சப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற காரியமாக கர்த்தாவை நீ மாற்றி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நான் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும். முதலாவது பாடலாக தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, எலும்பு சியோனே ஒளி வந்ததே, எரித்திடும் விளக்கே திருச்சபையே. எலும்பு சியோனே ஒளி வந்ததே, எருத்திடும் விளக்கே திருச்சபையே. காரிருளை கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. காரிருளை கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. கண்மணி போல் கடைசி வரை காத்திரும் பரமணி வாழ்த்திருவோம். கண்மணி போல் கடைசி வரை காத்திரும் பரமணி வாழ்த்திருவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிருதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிருதே, தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே, பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே, பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். ரட்சிப்பினார் அலங்கரித்தார், ரட்சகர் திருவடி சேர்ந்திடுவோம். ரட்சிப்பினார் அலங்கரிப்பார், ரட்சகர் திருவடி சேர்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடிறங்க. தூதர் சேனை தம் மகிமையோடிறங்க. அல்லேலூயா. இரண்டாவது பாடலாக தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவரே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் துணை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் துணை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குவீரீ, என்னை தள்ளாட விடமாட்டீ. தகப்பன் நீர் தாங்குவீரீ,
உன்னை தள்ளாட விடமாட்டி கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே படுத்துறங்கி மகிழ்வுடன் விழித்தெழுவேன் ஏனெனில் கர்த்தரை ஆதரிக்கின்றேன் படுத்துறங்கி மகிழ்வுடன் விழித்தெழுவேன் ஏனெனில் கர்த்தரை ஆதரிக்கின்றேன் அச்சமில்லையே கலக்கமில்லையே அச்சமில்லையே கலக்கமில்லையே வெற்றி தரும் கர்த்தரினோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே வெற்றி தரும் கர்த்தரினோடு என்றும் தோல்வி எனக்கென்றும் இல்லையே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே மூன்றாவது பாடலாக தேவ தேவனை துதித்திடுவோம் சபையில் தேவன் எழுந்தருளை எங்களை பாடைப்பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம் தேவ தேவனை துதித்திடுவோம் சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நீதம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நீதம் வழி நடத்தும் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடுதே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடுதே வேத வசனம் கீழ்ப்படிவோம் தேவ சாயலாய் மாறிடுவோம் வேத வசனம் கீழ்ப்படிவோம் தேவசாயலாய் மாறிடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே மனத்தில் அடையாளம் தோன்றிடுதே இயேசு மேகத்தில் வந்திடுவார் வானத்தில் அடையாளம் தோன்றிடுதே இயேசு மேகத்தில் வந்திடுவார் நாமும் அவருடன் சேர்ந்திடுவோம் நம்மை ஆயத்தமாக்கிக்
கொள்வோம், நாமும் அவருடன் சேர்ந்திடுவோம், நம்மை ஆயத்தமாக்கி கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலையும் கூட நம் வாக்குத்த ஆராதனையாக இதுவரை நம் பாடல் பாடி தேவ நாமத்தை மையப்படுத்தணும் ஆராதித்தோம். இப்பொழுது கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேர நம் சிந்தைகளை திருப்பலாம். இந்த வாரம் கூட நம்ம 1ஆம் தேதி கொடுக்க வேண்டிய செய்தியை கூட இந்த நாள் முதல் வாரத்திலையும் கூட வாக்குத்த செய்தியாக கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிக்கலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், சகல ஜாதிகளையும் சீசராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், அவர்கள் கை கொள்ளும்படி, அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கர்த்தர் இந்த மாதம் முழுதும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரா இல்லையா அப்படிலாம் ஒரு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நிச்சயமா கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், முடிவு பரியந்தம் உங்களுடனே கூட நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அது உலகத்தின் முடிவு பரியந்தம், இந்த உலகமே முடிகிற வரைக்கும் நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். இது ஆண்டவர் மாத்திரம்தான் இந்த வாக்குத்தத்தை சொல்ல முடியும், வேற எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்குமே வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, உலகத்தின் முடிவு பரிந்த இருப்போமா இல்லையான்னு தெரியாது. ஆமேன். இன்றைக்கு இருந்து அடுத்த நிமிடம் இருப்போமா இல்லையா நமக்கு தெரியாது. நம்முடைய ஜீவன் நம்முடைய கையில இல்லை, அது தெய்வனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம். அப்போ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட, இந்த 3வது மாதம் முழுவதும் தெய்வன் நம்மோடு கூட இருக்க போகிறார். எவ்வளவு ஸ்தோத்திரம், பிரச்சனைகள் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, வியாகுலம் என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை விட்டு விலக போறதில்ல. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் எந்த ஒரு பிரச்சனைகளையும் எந்த ஒரு போராட்டங்களையும் நிச்சயமாக நம்ம எளிதில் மேற்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நம்ம கூட இருந்தா போதும், இந்த சொந்தக்காரங்க இவங்க இருந்தா போதும், அவங்க இருந்தா போதும், இவங்க இருந்தாங்கன்னா கட்டாயம் நான் இந்த காரியத்தை நான் சாதிச்சிருப்பேன், இவங்க மாத்திரம் கூட ஒத்துழைக்காம போயிட்டாங்க, இப்படி எதுதோ சொல்லிக்கிட்டு இருப்போம். கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா அந்த காரியத்தை கர்த்தர் சாதிப்பதற்கு அந்த உரிய நபர் வராவிட்டா கூட சரி, யாரை கொண்டாகிலும் கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார், சாதிக்க செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தை என்னவென்றால், உங்களுடனே கூட சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். ஆமே. இந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நிச்சயமா நடத்துவார். இப்போ அவர் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை மாத்திரம் தியானிக்க போகிறோம். 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல முன்பாக வாசிக்கிறேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. அல்லேலூயா. அவர் சொல்றார், நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பெரிய கட்டளை என்றால் ஸ்தோத்திரம், எல்லார் மேலே விழுந்த ஒரு பெரிய கட்டளை, ஒரு ஸ்தோத்திரம், நிபந்தனை என்னவென்றால் நம்ம போய் என்ன செய்யணும், மற்றவர்களை சீசராக்க வேண்டும். சொல்ல புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி. நம்ம இதுல ஜாதிகளையும் போட்டிருக்கு, ஆனா விளக்க பைபிள் ஒரு இடத்துல போட்டிருக்கு சகல ஜனங்களையும். ஆமேன். சகல ஜனங்களையும் சீசராய் மாற்ற வேண்டும். இப்ப நம்ம சீசராய் மாற்ற வேண்டும் என்றால் முதல் நம்ம எப்படி மாற வேண்டும்,
சீசராய் மாறணும். முதல் நம்ம சீசராய் மாறினால்தான் நம்ம மற்றவங்களை சீசராக என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். நம்மளே சீசராய் மாறவில்லை என்றால், நம்முடைய குணாதிசயங்களே இன்னும் மாறவில்லை என்றால், நம்ம மற்றவர்களை எப்படி சீசராக மாற்ற முடியும்? ரச்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் முத எந்த பழைய குணங்கள்லாம் எப்படி இருந்ததோ அதே குணம் ஐயா இப்பொழுதும் மாறலை, நான் இப்பவும் அப்படியே இருக்கிறேன் என்றால் நம் சீசர்கள் அல்ல, சீசர்கள் கிடையாது. ஆமென். நம்முடைய குணங்களில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாற்றம் உண்டாயிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால், நம்ம இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அவரை அறிவதற்கு முன்பாக எப்படி இருந்தோம், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறினதுக்கு அப்புறம், அவருடைய சீசராய் மாறினப்பறம் இப்போ எப்படி இருக்கிறோம், நம்முடைய குணங்களில் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறதா? அநேக நபர் நம்ம இதை சிந்திக்க வேணும். அநேக பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கிறிஸ்துவ பிள்ளை ஆயிட்டாலே நமக்கு நம்ம தான் இப்போ நீதிமா, நம்ம பெரிய ஆள், அப்படிலாம் இல்லை. ஸ்தோத்திரம், நம்மளுடைய சீசராய் மாறணும், நம்ம அவருடைய சீசராய் மாறணும். நம்ம மாறினா தான் நம்ம மற்றவங்களை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஒரு காரியத்தை நம்மளே செய்யாமல் இருந்துக்கிட்டு ஒரு காரியம் சொல்கிற, ஐயா இந்த காரியத்தை இப்படி செய்யுங்க இப்படி செய்யுன்னு சொல்கிறோம், அந்த காரியத்தை நம்மளே செய்கிறதில்லை. நம்ம செய்யாமல் இருந்த நூறாட்ட கட்டளையிட்டோம்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, அவங்க செய்யவும் மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவர் என்ன சரியா, இவர் என்ன ஒழுங்கா, இவரே சரியில்லை, இதில் நம்மளை மாத்திரம் செய்ய ஆரம்பிக்கிறாரு, திருத்த நினைக்கிறாரு அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, நிச்சயம் சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய பிரதான தேவன் நமக்கு கொடுத்த கற்பனை என்றால், நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்னன்னா, சீசராய் மாற்ற வேண்டும். நம்ம சீசராய் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்ம சீசராய் மாறினா தான் நம்ம மற்றவங்களை சீசராய் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அவர் நமக்கு கொடுத்த வேலை, அவர் நம்ம சீசராய் மற்றவங்களை மாற்ற அளவுக்கு நம்ம மாறிட்டோம்னா நிச்சயமா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நம்ம சீசராய் அவரை பின்பற்ற ஆரம்பித்தாலே கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயம் இருப்பார். அப்ப நம்ம நம்முடைய பணி என்ன, நம்ம மற்றவங்களை சீசராய் என்ன செய்யணும், மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு மதத்தை ஸ்தாபிக்கவோ அல்லது ஏதோ ஒரு பெரிய கொள்கையை ஸ்தாபிக்கவோ அல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நல்ல ஒரு மனமாற்றம், நம்முடைய இருதயத்தில் ஒரு மனமாற்றத்தை கொடுக்க. ஸ்தோத்திரம். நம்ம சீசராய் அவரை பின்பற்றும்படி நமக்கு நல்ல முன் அடிச்சு உடலை வச்சுட்டு போயிருக்காரு. நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான நிறையா நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகள்லாம் அப்படியே வாழ முடியாதுங்க, அதெல்லாம் ஈஸியானது இல்லை, அதெல்லாம் ஈஸியானது இல்லை, நீங்கள் சொல்லலாம் அப்படிலாம் வாழ முடியாது சார் அப்படிங்கிற நினைக்கலாம். அவர் கொடுத்த கற்பனைகள்லாம் எளிதானது தான், லேசானது தான், கடினமான கற்பனை கொடுக்கல. ஆதியாகமத்தில் இருந்து நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் சரி, கடினமான கற்பனையை கர்த்தர் கொடுக்கவே செய்யலை. இப்போ பாருங்கள், ஆதாமியாவுக்கு சொன்னார், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் புசிக்கலாம், ஒரு மரத்துடைய கனியை மாத்திரம் தான் செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. இது எளிதான கற்பனையா கஷ்டமான கற்பனையா நீங்களே சொல்லுங்கள், யோசிங்க. சரி, அப்படி சொல்லாத பட்சத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லியிருந்தார்னா, நீங்கள் இந்த ஒரு மரத்தின் கனியை தவிர வேறு எந்த மரத்து கனியை புசிக்கக்கூடாது, இந்த ஒரு மரத்து கனியை மாத்திரம் தான் புசிக்கணும் அப்படின்னா அது நமக்கு எப்படி இருக்கும், அதுதான் கடினங்க. ஆரம்பத்திலிருந்து இப்போது வரைக்கும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் கொடுத்துருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு லேசான கற்பனைகள் தான், நம்மளால் பின்பற்றக்கூடிய கற்பனைகள் தான், பின்பற்ற முடிந்த கற்பனைகள் தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே ஒழிய, பின்பற்ற முடியாத கற்பனைகளை கர்த்தர் கொடுக்கவே செய்யலை. அவர் அதற்கு முன் அஸ்திபாரமாக நடந்து காண்பித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன் அஸ்திபாரமாக நமக்கு நடந்து காண்பிச்சிருக்கிறார், சரியானபடி நடந்து காண்பிச்சிருக்கிறார். நடந்து காண்பிச்சு நீ எனக்கு பின்பற்றி என்ன செய்யும், வா. அல்லேலூயா. அப்படி நம்ம முதல்ல சீசராய் நம்ம மாறணும். நம்ம மாறினா மற்றவங்களை ஈஸியா நெஞ்சிடலாம், மாத்திரலாம். அல்லேலூயா. ஆமென். சீசர்லாய் மாற்றணும். அப்படி மாற்றினா கர்த்தர் இந்த மாதம் இல்லைங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நம்ம ஜீவன் உள்ள வரைக்கும் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வருகை தாமதிச்சு ஒருவேளை நம்முடைய ஜீவன் அதிகமாக இருக்கும்னா ஸ்தோத்திரம், அது வரைக்கும் கர்த்தர் நம்ம கூட தான் செய்வார் இருப்பார். நம்ம விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது காரியம் 28:19 சீசராக்கி பிதா வாசிங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, ஞானஸ்தானம் கொடுத்து. இரண்டாவது கற்பனையா தேவ நமக்கு கொடுத்திருக்கிறது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால, திருத்துவ தெய்வத்துடைய நாமத்தினால ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யணுமா, ஞானஸ்ஞானம் கொடுக்கணும். அல்லேலூயா. அவங்கள சீசராய் மாறினதுக்கு அப்புறம் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, சர்ச்சுக்கு வந்துட்டாலே என்ன செஞ்சிருந்தாங்க, ஞானஸ்தானம் கொடுத்து ஒருவேளை நம்ம சபையை விட்டு வேற சபைக்கு போயிடக்கூடாது, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்கன்னா இந்த சபையில தான் ஞானஸ்தானம் எடுத்தோன்னு சொல்லி நம்ம சபையில இருப்பாங்கன்னு சொல்லி ஞானஸ்தானத்தை உடனே என்ன செய்யறாங்க, கொடுத்துடுறாங்க. அப்படி இல்லை, முதல்ல அவங்க சீசனாய் மாறணும், மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்,
ஞானஸ்தானம் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து விசுவாசித்து சபைக்கு வந்து அவங்க நாளடைவில் வளர்ந்து விசுவாசத்தில் அதிகமாக வளர வேண்டும், சீசர்களாய் மாற வேண்டும். சீசர்களாய் மாறினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஞானஸ்தானத்தை கொடுக்கணும். நல்லவியா அது கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறப்பது. ஆமீன். கிறிஸ்துவுடைய பிள்ளையாக ஸ்தோத்திரம். நம்ம மறுபடியும் பிறப்பதற்கு ஒரு அடையாளமாக தேவன் சொல்லியிருக்கிறார், நம் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். சிலர் சொல்றாங்க ஞானஸ்தானம் நம்ம ஸ்தோத்திரம் எடுத்தா என்ன, எடுக்காட்டி என்ன, ஸ்தோத்திரம் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படிலாம் தேவன் ஸ்தோத்திரம். அதுக்கு நான் எந்த ஒரு கருத்து சொல்ல விரும்பல. சில பேர் என்ன செய்தாங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்காட கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்யறாரு, நிரப்புறாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் எந்த ஒரு கருத்து சொல்ல விரும்பல. ஆனா தேவன் ஒழுங்கும் கிரகமானவர் ஸ்தோத்திரம். நிச்சயமா அவருடைய சீசராய் மாறி ஞானஸ்தானம் எடுத்தா தான் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்வாரு, நிரப்புவாரு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் அவர் கேட்பாரு, பேதுரு கேட்பாரு, நீங்க ஸ்தோத்திர முழுக்க ஞானஸ்தம் எடுத்தீங்களா, கத்ரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்களும் கேட்டுட்டு அவருக்கு மேல கரங்களை வைக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. அல்லேலூயா. ஆமே. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வந்த காரியம் என்னன்னா, ஞானஸ்தானம் கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமாலாம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம அவருடைய சீசராய் மாறிட்டோம்னா நிச்சயமா நம்ம ஞானஸ்தானம் செய்யணும், எடுத்துடணும். இப்படிப்பட்ட நீதிகளை நிறைவேற்றுவது நம்ம மேல விழுந்த கடமை. ஏசு கிறிஸ்துவே நமக்கு முன் அடையாளமா அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி என்ன பண்ணாரா, அவர் தோளின் மேல் என்ன செய்தார், அமர்ந்தார். அல்லேலூயா. ஆமென். ஏசு கிறிஸ்துவே முதல்ல ஞானஸ்தானம் எடுத்து, ஏன்னா அது அதுக்கு முன்பாக சீசராக அவர் கற்பனைகள் எல்லாம் கரெக்டா பின்தொடர்ந்தவர். அதனால பாருங்க, அதுக்கப்புறம் அவர் ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறம் தான் ஊழித் என்ன செய்கிறார், தொடங்குகிறார். நாமும் கூட ஞானஸ்தானம் மற்றவங்களுக்கு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால என்ன செய்யணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும். சில பேர் ஏதோ ஒரு இதில் பிடிச்சிக்கிட்டு நான் இயேசு நாமத்தினால தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கு ஒன்று சொன்னதை அதையே பிடிச்சிக்கிட்டேன்னு செஞ்சுட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலும் என்ன செய்யணும், ஞானஸ்தானம் என்ன செய்யணும், கொடுக்கணும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். மூன்றாவது காரியமாக 28:20 வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மூணாவது காரியம் நம்ம உபதேசம் பண்ண வேண்டும். அவங்க சபையில நல்ல உபதேசத்துல வளரணும், உபதேசத்துல வளரணும், சரியான சத்தியத்துல வளரணும். ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளும் வசனத்துல சரியானபடி வளர்ந்தாங்கன்னா ஸ்தோத்திரம், அவங்க இடறி போக மாட்டாங்க, துரு உபதேசத்துல உளுந்து போக மாட்டாங்க. சரியான உபதேசத்துல வளராதனாலதான் இன்னைக்கு தேவையற்ற உபதேசம் என்ன செய்யறாங்க, உளுந்து போய் கிடக்குறாங்க. ஒரு செங்கல் வித்தாங்கன்னா செங்கல் 10,000 கொடுத்ததுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அதை வாங்கி கட்டி நாங்க வீட்டை கட்டிட்டேன்னு சொல்றதுக்கு அதுக்கு சில பேர் ஆயத்தமா இருக்காங்க. இன்னும் சில பேர் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு, அதாவது வசனம் தெரியாதனால அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் என்ன செய்யறாங்க. ஒரு ஆள் சொல்றாரு, பர்ஸ் எடுத்தா உங்க பர்ஸை கையில எடுங்க, இப்ப நான் ஜோம் பண்றேன், பர்ஸுக்குள்ள 1000 ரூபாய் வந்து என்ன செய்யும், 500 ரூபாய் வந்து கிடைக்கும், 2000 ரூபாய் வந்து இப்ப இருக்கும் பாருங்க அப்படிங்கிறாரு. அதை ஒரு ஆள் கூட்டம் நம்பி என்ன செய்யுது, போகுது. இன்னும் சில கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, ஏசு கிறிஸ்து சிலுவையில மறிச்சிட்டாரு, அதனால நமக்கு எல்லா பாவத்தையும் என்ன செஞ்சாரு, அவர் சுமம் தீர்த்துட்டாரு, அதனால எந்த பாவத்தினாலும் நம்ம என்ன செய்யலாம், செய்யலாம், நம்ம இஷ்டம் போல வாழலாம், அவருக்கு விசுவாசம் மாத்திரம் போதும். இதெல்லாம் கரெக்டா, அப்படி எங்கேயும் சொல்லலை. அல்லேலூயா. ஆமென். இஷ்டப்படி வாழ்வதற்காக அப்படின்னா, நம்ம இஷ்டப்படி வாழனா நமக்கு பைபிளே தேவையில்லையே, நம்ம இஷ்டப்படி ஆண்டு விசுவாசம் பேசிட்டு இருக்கலாமே, அப்படி அல்ல. அதெல்லாம் இந்த உபதேசம் சரியானபடி உபதேசம் கேட்காதவங்க தான், ஆண்டவரை அறிந்து கொள்ளாதவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, அந்த கற்பனையில ஒழுங்கா வாசிக்கிறது இல்ல, ஒழுங்கா இப்ப வேதம் வாசிக்கிறது கிடையாது, ஒழுங்கா செபிக்கிறது கிடையாது. கடைசி என்ன சொல்றது, அங்க ஓடுறது இங்க ஓடுறது, தீர்க்க தரிசனம் அங்க சொல்றாங்க இங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அதை சொல்ல மாட்டாங்களா இதை சொல்ல மாட்டாங்களா. இது ஓடுகிறதுக்கு ரீசன் காரணம் என்ன, இவங்க தேவனோடு உள்ள தொடர்புல சரியானபடி இருப்பார்கள் என்றால், இவங்க சரியானபடி இருந்தாங்கன்னா இவங்கள்ட்ட தேவன் நிச்சயமா என்ன செய்வார், பேசுவார். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே நான் சொல்றேன் ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, இப்ப அந்த சபைக்கு வந்திருக்க அருமையான ஸ்தோத்திரம் ஜோஸ் இருக்கிறாப்ல, எனக்கும் ஜோஸுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜோஸ்ல ஒரு குறைவு இருந்தா நான் நேரே நான் சொல்லுவேன், தம்பி இப்படி ஒரு குறை இருக்கு, இந்த குறை என்ன செஞ்சுக்கோங்க, மாத்திக்கோங்கன்னு சொல்லுவேன். ஒருவேளை எனக்கு அவனுக்கும் மனச்சடவு இருக்கு, அவன் என் கூட சரியா ஐக்கியம் இல்லை அப்படின்னா, நம்ம சொன்னா கேட்க மாட்டான் அப்படின்னு நினைச்சா நான் பக்கத்துல ஒரு ஆட சொல்லி அந்த மாதிரிக்கு அவனை சொல்லுங்க அப்படின்னு இன்னொரு ஆட என்ன செய்வேன், சொல்லுவேன். ஆனா எனக்கு அவனுக்கு ஐக்கியம் நல்லா இருந்தா நான் என் மத்தவங்கிட்ட சொல்ல போறேன். அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை விரும்பி வர்றவங்க காரணம் என்ன, அவங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஐக்கியம் இருந்தா தேவன் அவங்கள்ட்ட பேசாம இன்னொரு ஆள் மூலமா ஏன் பேசணும். அல்லேலூயா. நிச்சயம் பேசுவார், விசுவாசிக்கிறீங்களா. அல்லேலூயா.
அவர் இப்ப அந்த உபதேசங்கள் நல்ல உபதேசத்துக்கு போற நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தைகளை வசன பெருவளா வசனத்துக்காக ஸ்தோத்திரம் வசனத்தை அதிகமாக தியானிக்கிறவர்கள் நல்ல வசனத்தை வாசிக்கிறவங்க அப்படி பிள்ளைகள்கிட்ட நீங்க ஐக்கியமாங்க அப்படிப்பட்ட திருச்சபையில் ஐக்கியமாங்க ஸ்தோத்திரம் வசனத்தை போதிக்கிறவர்கள்ட்ட போகணும் வசனம் இல்லாதபடிக்கு ஏதோ காரியங்களை ஸ்தோத்திரம் எதுன்னு சொல்றது உலகத்தில் இந்த ஸ்தோத்திர காமெடி அது இதுன்னு என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு சிரிக்க வச்சுக்கிட்டு என்னென்னத்தையோ கும்மாளம் போட்டுட்டு கடைசியாக சத்தியத்தில் ஒரு வசனம் என்ன செய்யல பேசுவதில்லை ஒரு இடத்துல ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறேன் பேர சொல்ல விரும்பலை இடத்தையும் சொல்ல விரும்பலை அந்த கூட்டத்தில் போனால் அந்த ஊழியக்காரர் வந்ததுலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் நான் அமெரிக்க தேசத்துக்கு போயிட்டு வந்த பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு சொல்லிட்டு அப்போ போது எனக்கு உடல்நலம் சரியில்லை இப்போது நான் வந்தபோது கூட பார்த்தீங்கன்னா உடல்நலம் சரியில்லை வயிற்றுப்போக்காக இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி இந்த வயிற்றுப்போக்க சொல்லியே ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டாரு எனக்கு அப்படி இருந்துச்சு இதுக்காக நான் இந்த ஆஸ்பத்திரி போனேன் அந்த நேரத்தில் இப்படி சந்தித்தாரு ஆண்டவர் எனக்கு இப்படி ஜெபம் பண்ணார் இதுவா செய்தி ஆமென் வசனம் இல்லாத செய்தி செய்தி அல்ல அல்லேலூயா வசனம் அதிகமாக இருக்கணும் வசன உபதேசத்துல வளரணும் தேவனுடைய உபதேசத்துல யாரெல்லாம் சரியானபடி வளர்றாங்களோ அவங்க தான் கனி கொடுக்க முடியும் அவங்க தான் எடறி போக மாட்டாங்க அதுக்காக தான் சொல்றாரு நான் கட்டளையிட்ட யாவையும் உபதேசம் பண்ணுங்கள் உங்க சொந்த கற்பனையெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடாது எங்க சொந்த கற்பனையோ அல்லது யாருடைய சொந்த கற்பனையோ யார் சொன்னதையோ வச்சு உபதேசம் செஞ்சுட்டு இருக்க கூடாது சொல்லி கொண்டு இருக்க கூடாது அவர் சொல்லியிருக்கிறார் நான் கட்டளையிட்ட யாவையும் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் யார் கட்டளையிட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட கட்டளைகள் யாவையும் அதுல ஒன்னையும் விட்டு வைக்க கூடாது யாவையும் உபதேசிக்க வேண்டும் அல்லேலூயா இல்ல சிலதை மாத்திரம் தான் உபதேசிப்போம் சில காரியங்களும் உபதேசிக்க முடியாது இது கடினமான உபதேசம் வரமாட்டாங்க இன்னைக்கு உள்ள ஒரு பெரிய ட்ரெண்ட் என்னன்னா ஆசீர்வாதத்தை மாத்திரம் பேசணும்னா நினைச்சுவாங்க விரும்பி வருவாங்க விரும்பி உட்கார்ந்துருப்பாங்க இதே அவங்க பாவங்களை உணர்த்தி பாவங்களை கொஞ்சம் கண்டிச்சு எச்சரித்து பேசினாங்கன்னா அந்த செய்திகளை கேட்பதும் இல்லை அந்த மாதிரி பிரசங்கங்களுக்கு என்ன செய்யல நேரம் கொடுப்பதும் இல்லை எந்த பிரசங்கனா நல்ல பிரசங்கமா இருக்குமோ பாருங்க அதுல பார்த்துருக்கிற வியூவர்ஸும் கம்மியா இருக்கும் எந்த செய்தியில நல்ல செய்தியா இருக்கும் ஆனா கேட்கிற ஆள் கம்மியா இருக்கும் பாக்குறவங்க கம்மியா இருக்கும் ஆனா துர்ச்செய்தியா இருக்கும் சும்மா நான் ஐயாண்டி மேல நாலு ஆட்டம் ஆடி இருப்பாங்க நாலு பாட்டு பாடிருப்பேன் என்னத்தையே இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் பார்த்துருப்பான் பல லட்சம் பேர் பார்த்துட்டு இருப்பான் அதாவது துர்ச்செய்தி வேகமா பரவும் ஆனா அதுல ஒரு நன்மை இருக்காது ஆனா நல்ல செய்தி தாமதமாகும் அதுல தான் அநேக நன்மைகள் இருக்கும் அல்லேலூயா ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவர் விரும்பி இருக்கிற காரியம் அவர் கட்டளையிட்ட யாவையும் நம்ம என்ன செய்யணும் உபதேசம் பண்ணணும் இப்போ உபதேசம் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும் உபதேசத்தை நம்ம அறிஞ்சிருக்கணும் அவர் கட்டளையிட்ட என்னெல்லாம் கட்டளையிட்டிருக்காருன்னு ஒரு ஊழியக்காரன் நல்லா அறிஞ்சிருந்தா தான் அவங்க உபதேசத்தை என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் நம்ம ஃபஸ்ட்டு இவங்க தேவ சமூகத்தில் அமராதபடிக்கு இவங்க வேதத்தை வாசிக்காதபடிக்கு தியானிக்காதபடிக்கு நாம் இருந்தோம்னா மற்றவங்களுக்கு உபதேசம் என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது நம்ம மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்றால் முதலாவது நம்ம தேவ சமூகத்தில் அமர வேண்டும் மணிக்கணக்கில் நம்ம அமர வேண்டும் தேவரீர் என்னோடு கூட பேசுங்க என்ன வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு தேவ சமூகத்தில் அமர்ந்து வசனங்களை வாசித்து தியானித்து ஸ்தோத்திரம் இதில் யார் யாருக்கு இது யாருக்கு சொல்லப்பட்டது எந்த நேரத்தில் சொல்லப்பட்டது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்லப்பட்டது இது யார் மூலமாக சொல்லப்பட்டது இப்படி எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து தியானிக்கிற ஒரு மனுஷர்கள் நம்ம நீங்கள் நான் என்ன செய்யணும் மாறணும் அல்லேலூயா நம்ம நல்லா அப்படி உபதேசத்தை அறிஞ்சு கொண்டா தான் உபதேசம் செய்ய முடியும் போதிக்க முடியும் சட்டில இல்லைன்னா கரண்டிக்கு எப்படி வரும் உள்ள நம்ம தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா அது எப்படி வெளியில வரும் வருவதில்லை அப்ப பன்னத்துல நினைச்சுவாங்க என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு என்ன செய்யணும் பேசிக்கிட்டு என்னத்தையோ பேசியா நிச்சயம் சபை என்ன செய்யாது வளராது அல்லேலூயா உபதேசம் சரியான அவர் கட்டளையிட்ட யாவையும் உபதேசம் பண்ணுங்கள் அப்படி உபதேசம் பண்ணுனா கர்த்தர் சொல்றாரு நான் இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் அல்லேலூயா இந்த மூன்று காரியம் நம்ம செய்யணுங்க முதல் பிரதான காரியம் முதல் காரியம் என்னன்னா நம்ம சீசராக என்ன செய்யணும் மாற வேண்டும் நம்ம சீசராக மாறினா தான் மற்றவங்களை சீசராக என்ன செய்ய முடியும் மாற்ற வேண்டும் அவர் சொன்னது மற்ற சீசராக்கி மற்றவங்களை சீசராய் மாற்ற வேண்டும் அப்படின்னு இருக்காரு மற்றவங்களை சீசராய் மாற்ற வேணும்னா நம்ம சீசராக என்ன செய்யணும் மாறணும் முதல் காரியம் ரெண்டாவது காரியம் நம்ம அவங்களுக்கு அவங்க சீசராய் மாறினதுக்கு அப்புறம் தான் ஞானஸ்தானம் என்ன செய்யணும் கொடுக்கணும் ஞானஸ்தானம் கொடுக்கணும் அவங்களை திருவந்து கொடுக்கணும் அப்பம் விற்க அவங்களுக்கு ஸ்தோத்திர அப்பத்தில் பங்கு கொடுக்கணும் அல்லேலூயா அந்த திருவந்து ஆறால் என்ன செய்யணும் பங்கெடுக்க வைக்கணும் இது ரெண்டாவது காரியம் மூன்றாவது அவர் கட்டளையிட்ட யாவையும் நம்ம உபதேசம் பண்ணணும் அவர் கட்டளையிட்ட யாவையும் நம்ம உபதேசம் பண்ணணும்னா நம்ம முதல்ல கற்பனைகள்லாம் தெளிவு அணிஞ்சிருக்கணும் அறிஞ்சு வச்சிருக்கணும் நம்ம கற்பனைகளை சரியானபடி அறிந்திராவிட்டால் மற்ற அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது உபதேசம் பண்ண முடியாது இந்த மூன்று காரியம் இருந்தா கர்த்தர் அந்த உலகத்தின் முடிவு பரியந்தோம் நம்ம இந்த மாதம் முடிகிற வரைக்கும் சரி இந்த ஆண்டு முடிகிற வரைக்கும் சரி நம்முடைய ஊழியத்தின் எல்லைகள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பா கர்த்தர் நம்ம கூட இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா
எந்த காரியங்களையும் ஸ்தோத்திரம் மாற்றி கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எல்லா அனுகூலமாகவும் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பலத்தவனானான். ஹல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் வர வர பலத்தவனானான், அவன் பெரியவனானான். யாரோடெல்லாம் கர்த்தர் இருந்தாரோ அவங்களுடைய நிலைமை எல்லாம் மாற்றிக்கொண்டேதான் போச்சு. வர வர ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருந்தாங்க, வந்தாங்க, உயர்த்தப்பட்டுக்கொண்டேதான் வந்தாங்க. அவங்களுடைய எல்லைகள்லாம் மாறிக்கொண்டேதான் இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னு அந்த மூன்று காரியங்கள் செஞ்சு பாருங்க. நம்ம சீசராக மாற வேண்டும். மாறினா தான் மத்தவங்களை சீசராக மாற்ற முடியும். ஒண்ணு, நம்ம அதுக்கப்புறம் அவங்க சீசராக மாறினதுக்கு அப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உபதேசம் என்ன செய்யணும், அவர் கட்டளையிட்ட யாவையும் நம்ம உபதேசம் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்பாக அந்த உபதேசத்தெல்லாம் நம்ம நல்லா அறிஞ்சு கொண்டு நம்ம முதல்ல கீழ்ப்படியணும். நம்ம சரியா கீழ்ப்படிஞ்சா தான் மற்றவங்க என்ன செய்ய முடியும், அந்த உபதேசத்தெல்லாம் பண்ண முடியும், சொல்ல முடியும். உபதேசம் பண்ணுங்கள் அவர் சொன்ன இந்த மூன்று காரியத்தையும் செஞ்சோம்னா உலகத்தின் முடிவு பறிந்த கர்த்தர் நம்ம கூட என்ன செய்வார், இருப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்ல, சொல்றாரு 28:18 சொல்றாரு, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அர்த்தம் என்ன, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த அதிகாரத்தை நான் என்ன செய்வேன், தருவேன். இதோ ஸ்தோத்திரம், சாத்தானின் சகல வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். லூக்கா 10:19 சொல்லப்பட்டிருக்கு, சாத்தானின் சகல வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா சகல அதிகாரம் அவர்களுக்கு இருக்கு, அந்த அதிகாரம் அவர்கிட்ட இருக்கிறனால அவர் கொடுக்கிறாரு, கொடுக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் சீசராய் மாறுதாங்களோ, மற்றவங்களை சீசராய் மாற்றுறாங்களோ, அவங்களுக்கு இப்படிப்பட்ட வரங்கள் நிச்சயம் கிரியை செய்யும். சாத்தான் மேல அதிகாரத்தை கொடுப்பாரு, சோதரு மனிதர் மேல அதிகாரம், ஒவ்வொரு காரியங்களையும் அதிகாரத்தை கர்த்தர் என்ன செய்வார், தந்தருவார். அல்லேலூயா. அவர் சொல்ற, நான் கொடுக்கறேன், எனக்கு உலகத்தின் என்ன சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு ஒரு சீசர்கள் நிச்சயம் என்ன செய்வாரு, கொடுப்பாரு. அது கொடுத்தாரா இல்லையா? அவரை பின்பற்றின சீசர்கள் சோதர 12 சீசர்களை ஒருவர் தவிர, அதுக்கப்புறம் 12வதா மத்தித்தியான ஒரு நபர் வர்றாரு. சோ அப்படி 12 பேர் இருந்த போது கூட அந்த 12 பேர் சீசர்களை வைத்து மிகப்பெரிய அற்புதங்களை என்ன செய்தார், மரித்தவன் உயிரோடு எழுப்பினார்கள். ஸ்தோத்ரோ, ஊமையர்களை பேச வைத்தாங்க, கை கால் விளங்காத நடக்க வச்சாங்க, செவிலியர்களை கேட்டாங்க, எவ்வளவு எண்ணிக்கை கிடையாத அற்புதங்களை என்ன செஞ்சாங்க, செய்தாங்க. ஏன், இந்த அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. சீசரா யாரெல்லாம் சீசனா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி அதிகாரம் என்ன செய்யும், செயல்படும். நம்ம அந்த மூன்று காரியத்தை செஞ்சோம்னா நமக்கு சகல அதிகாரத்தையும் நமக்கு தந்தருகிறார். நம்ம சொல்ற வார்த்தையின்படியே நடக்கும். நீதிமானுக்கு அவன் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும், அவன் செய்வது எதுவோ அது வாய்க்கும் சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமா என்ன செய்யும், வாய்க்கும். அல்லேலூயா. இந்த ரெண்டு நன்மைகள் நம்ம தேவன் செய்யாம உலகத்தின் சகல நாட்களிலும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்க போகிறார். சகல அதிகாரங்களை நமக்கு என்ன செய்கிறாரு, தருகிறார். இந்த வார்த்தையின்படியே நிச்சயமாக உங்களை என்ன செய்வார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி நம்ம அப்படியே செபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா கர்த்தாவே. அதற்கான எசப்பா கற்பனைகளாக, ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களப்பா, நீங்கள் சொன்ன எசப்பா கற்பனைகளாம் சீசர்களாக மாற்ற வேண்டும். சீசர்களாக மாற்றுவதற்கு முதலாவது நாங்கள் சீசராக நாங்கள் மாற வேண்டும். அதே போல எசப்பா ஸ்தோத்திர, நாங்கள் எசப்பா முழுக்க ஞானஸ்தானம் சீசர் ஆனதுக்கு அப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். அதற்கு சபா கற்பனைகள் எல்லாம் நீர் கட்டளையிட யாவையும் நாங்கள் உபதேசம் பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்க முடியுமா, நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரையா. சிலுவை சுமந்தோரா சீசராகுவோ, சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை வந்தாலும் சந்தோஷம் கொள்வோம், இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன்
குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாள்லையும் கூட இந்த மாத்திரை எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த மாதம் முடிகிற வரைக்கும் தேவரீர் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. எங்களோடு கூட நீர் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி. அப்பா, எங்களுக்கு சகல அதிகாரங்களை நீ தந்திருப்பதற்காக நன்றி. கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட எங்களோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, அவங்களுக்குள்ள இருக்க சகல பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால் நீங்க முடியுமா நாங்கள் செபிக்கிறோம். சகலவற்றிலிருந்து கர்த்தரால் ஒரு விடுதலை தந்தடைவர் தந்தருவீராக. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நேரமே சகல பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை தந்தருவீராக. என்னென்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் என் தேவனாய கர்த்தரை சந்திப்பீராக. உம்முடைய திருச்சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஒரு நிமிடமாக எங்களோடு கூட சபை இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்க ஊழியங்களும் கூட ஜபங்கள்லையும் அப்பா ஸ்தோத்திரம் பொருளாதாரத்தினாலும் கொடுத்து தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க முடியுமா நாங்கள் செபிக்கிறோம். ஜபத்தினால் தாங்குகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பொருளாதாரத்தினால் தாங்குகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இப்போது கூட எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். எங்கள் தேவனாய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. சகல குறைவுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிறைவாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால குறைவுகள் நீங்குவதாக. தடை செய்கிறவன் விலகி போவனாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே, தடைகள் மாறுபடியுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேவனாய கர்த்தர் நீர் அற்புதம் செய்வீராக, அதிசயங்கள் செய்வீராக. ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்க நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்டு இப்படி செய்வதற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய திருக்கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.